குச்சி வாயா, ஓம குச்சி வாயா, பல்லிமலா பர்மா கடவுளே, பர்மா கடவுளே, சிங்கப்பூர் கடவுளே, சிங்கப்பூர் கடவுளே, என்னோட கலப்படா ஓ, உனக்கு என்ன கலப்பு தாங்குது ஏடா, அப்பனே ஒப்பத்தாண்டவா, அரவ மாலை புண்டவா, தண்ணி என்பதற்கு தண்ணி பார்த்து தீர்த்தவா, தங்கள் பாதத்திற்கு இந்த நந்தி காவலன் அநேக வந்திருப்பான். சாமி, என்னுடைய பாதார விவரம் ஆதாரமாக சேர்த்துக் கொண்டபடியா என்றென்றைக்கும் இந்த கலவை சுபிட்சமாக வளர்க்கணும். தங்கள் சித்தமே என் பாக்கியம் ஐயா. கையில வேற மூணு நாக்கு சிலாங்கோல் வச்சிருக்கா, பேஞ்ச மணிக்கு எங்கன்னா போய் புத்தல சொல்றா, மூணு அடி மூணா ஒரு சைடு வந்து அவர் வச்சிருக்கிறது சிலாங்கோல், அவர் எலிபுத்து போறாரு. ஆமா, மூணு நாள் சிலாங்கோல் தான் உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய கர்த்தாவே சொன்னாரு. தலைவெட்டி போட்டாரு. இப்ப பரம கடவுள் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு மூலம் படி எழுக்கிறாரு. இது மூணத்துல எந்த பரம கடவுள்? பரம்பரையில் பகவானே கைத்துல உத்திராட்ச கொட்டை மணி பாசி மணி எல்லாம் போடுகிறாரு. நீ ஏன்டா இங்க போடுகிற கேக்குற? தம்பி, பரம கடவுள் இங்க நின்னுக்கிறாரா? இங்க பரம கடவுள் உள்ள லிங்க வடித்துல இருக்கிறாரு. ஆமா, சுவாமி, 33 கோடி தேவர்கள்
இடைவிடாமல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று இடைவிடாமல் ஆமா அல்லும்பால் அரவநாயகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா? ஆமா, திருவண்ணாமலை டெய்லி அரகரார போட்டுறாங்க, தவறாமல் டெய்லி போட்டுதாங்கிறாங்க. போறவங்க சுத்தி சுத்தி அங்க சோறு வாங்கி தாங்க. இது பாருயா, இங்க அடிக்காத, ஒன்னாம் தேதி சித்திர மாசம் கோவத்துல அடிப்பாங்க, அங்க போய் அடிப்போம். பூமி வாழ்க அருமறை ஓர்கள் வாழ்க, பூமி வாழ்க அருமறை ஓர்கள் வாழ்க, இந்த எல்லோர் வாழ்க சிவகோடிகள் வாழ்க. மந்தரம் பூமி, பூமி பாதாளம், பாதாளம் ஆர்சாத்திரம், ஆர்சாத்திரம் நான்கு வேதம், நான்கு வேதம் அனைத்தானம் தத்துவம் தத்துவம் இப்படி சொல்லக்கூடிய ஈஸ்வரியால் எனக்கு கொடுத்த மணிமந்திரம் அவிதம் நெற்றிக்கன் திரிசூலம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஐந்து மந்திரத்தை அது இவ்வளவு நாள் சோதிக்கல, இப்போது சோதிக்கலாம் என்று துணி கொண்டேன். சோதிக்கலாமா? சோதிக்கலாம் ஐயா. மந்திரம் என்ன மந்திரம்?
நமக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருந்தாலே ரெண்டு கிலோ செய்கிறது. ஆனால் நம்முடைய கடமை என்ன தெரியுமா, அவரவருக்கு வேண்டிய வரம் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு. அப்படி நம்ம செய்யலாமா? உமா பார்வதி கொடுத்த ஐந்து மணிமந்திரத்தை உச்சரித்து ஐந்து முகம் உண்டாகி விட்டது. இப்போது கைலாயத்தில் அமர்ந்து மண்டபத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரமாளிக்க வேண்டும் வந்து கைலாயத்தில் அமர்ந்திருக்க அந்த சமயம் சத்துலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகப்படுத்த பரமதேவன் சபைக்கு வருகிறார். பதினோரு புராணம் பதினோரு புராணம் ஒரு புராணம் மத்தர சூத்திர போகுது எல்லாம் கட்டுணுந்தேன்.
பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் யாவற்றமான பேர்களுக்கும் அமைந்திருக்கூடிய அனைத்து நல்லுணர்களுக்கும் உங்களுக்கும் அந்த அடியவன் ஒரு கரம் குப்பி சிறந்த ஆட்டி ஒரு கோடி வணக்கம். எல்லாருக்கும் ஒரே கோடி தான் சொல்லு. இது எப்பேற்பட்ட சபை ஐயா? இது இந்த சபை என்ன கேக்குங்க? இத பத்தி ஏறி வேலை கூடுவாங்களே அந்த சபை என்ன தப்பா சொல்ல யார் ஊரு பேரு சபையறை குறுகள் மகாராஜா கீழே பிடிக்காதீங்க, என்ன வந்து மேல பிடிங்க போதும் மகாராஜா. சத்தியலோகத்தைபத்தோடு பரிபாலனை இந்த கம்ப்ளேட் தான் பொண்டாட்டி நீ டெய்லிக்கும் ராவணா போய் ஆடுற பகலான பத்து ஊம்புற ஒரு பொண்ணு நல்லா இருந்து பேரு கேட்டான். அந்த பொண்ணு என்ன சொல்றது? அவரவர் பாவ புண்ணியத்தின் கேட்டவாறு படைப்பு. ஓ சூத்துல மூஞ்சில முன்னாடி பார்ப்பது. ஓஹோ அதெல்லாம் விடு. இந்த காத்து மாசத்துல ரெண்டு நாள் ஒட்டின்னு தெரியல. இந்த பசங்களா அதிலே கல்லே தடுக்கிட்டு போற. இந்த பொம்பளைங்க எங்க தண்ணி எடுக்கிறாங்களோ அங்கதான் போய் லோல் பட்டு மாத்திட்டு இருக்க. அது மாதிரி எதுக்கு பச்சா? ஏன்னா ஒரு கட்டின பண்ணாடி அடுத்த முன்னாடி ஆசைப்படுறாங்க. நான் சொல்றவா வீட்டுக்கார மேல உன் பொண்டாட்டி ஆசை வச்சா அவளை பொட்ட நாயம் படைப்பாங்க. இப்படிதான் இந்த நடுவுல ஒரு நாய் வரும் பாரு, அந்த நாய் தான் அது உடனே ஒட்டி வரும்.
மகாராஜா விளக்கம் புரியுது, மத விளக்கம். சூத்த அந்த பக்கம் காட்டின மத்தாக்காரன் பார்க்கணும், இங்க பாக்கணும். மூஞ்ச சூத்த மத்தாக்காரன் பாப்பா.
மேலாம் வச்சிருப்போம் சொல்லிட்டு அடியில் எடுத்து பிரம்மதேவா என்ன சொல்லி கேக்குறியா? ஒரு தோட்டா ரெண்டு குண்டு வச்சிருக்க.